தமிழின் மிக முக்கிய எழுத்தாளர் திரு நாஞ்சில் நாடன் அவர்களின் ஐந்தில் நான்கு என்கிற சிறுகதையை வாசிக்க இருக்கிறோம். மிஸ்டர் எஸ் கே முத்து நாகர்கோயில் பேருந்து நிலையத்தில் விரைவு வண்டியில் இருந்து இறங்கிய போது எங்கும் ஒரே நீலமயமாக இருந்தது. அதிகாலை 5 மணி ஆகிவிட்டாலும் சுற்றுப்புறம் அழுது வடிந்தது. எதிரே தெரிந்த நித்யானந்த விலாஸ் காபி சாப்பாடு ஓட்டலில் மட்டும் 4-5 டிரைவர் கண்டக்டர்கள், 1-2 அதிகாலை பயணிகள். வண்டியிலிருந்து இறங்கி அதன் விலாவிலிருந்து எடுக்கப்படும் பெட்டிகளுக்காக காத்து நின்றான். முகத்தில் இருந்த குளிர்நீல கண்ணாடியை கழற்றிய பிறகுதான் அவனுக்கு தன் பெட்டிகளை அடையாளம் தெரிந்தது. ஏர்பேக், சஃபாரி சூட்கேஸ், விஐபி பிரீப்கேஸ் என்று 3. இறக்கி வைக்கப்படும் வரை இடது கையில் கூலிங் கிளாஸின் காம்பை பிடித்து ஆட்டிக்கொண்டும் பற்களால் அதை பொய்க்கடி கடித்து கொண்டும் நின்றவன் பெட்டியை கண்டவுடன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து மணிப்பர்ஸை எடுத்தான். ஜிப் மூடிய அதன் வாயை கிழித்து மடிக்கப்படாமல் முழுதாக இருந்த புதிய நோட்டுகளில் 10, 5, 2 என்று தாண்டி ஒற்றை ரூபாய் தாளை உருவி இறக்கி வைத்தவனிடம் நீட்டினான். அவனுக்கு இப்போது ஒரு யோசனை. நாகர்கோயிலிருந்து உடனேயே ஊருக்கு போவதா, இல்லை ஏதாவது ஒரு லாட்ஜில் தங்கி சேவ் செய்து குளித்து உடை மாற்றி 10 மணி சுமாருக்கு போவதா? சொந்த ஊரான ஈசாந்தி மங்கலம் அங்கிருந்து 4 மைல்தான். 10 நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த வழியாக பஸ்கள் உண்டு. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பம்பாயிலிருந்து வருபவன் பஸ்ஸிலா போவது அது கௌரவத்துக்கு இழுக்கு என்று அவனுக்கு தோன்றியது. டாக்ஸியில் போவதானால் 6 மணிக்கே ஊருக்கு போய் இறங்கிவிட முடியும். அதிகாலையில் தெருமுற்றங்களில் சாணி தண்ணீர் தெளிக்கும் சில பெண்டுகளின் விழிகள் நெற்றி மீது ஏறுவதை தவிர அதில் என்ன கவர்ச்சி இருக்கிறது? பலர் பார்வையிலும் படாவிட்டால் இந்த புதிய ஏர்பேக், சஃபாரி, விஐபி, சோலே ஷூ, டபுள் நிட்டட் ஷூ, பாம்பே டையிங் ஷர்ட், 130 ரூபாய் கூலிங் கிளாஸ், இவற்றுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கிறது? கூலியை பிடித்து பக்கத்தில் இருந்த ரகுவிலாஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கில் இறங்கினான். காலை மொட்ட விழுந்து பகல் பூக்க ஆரம்பித்ததும் சுமார் 10:30 மணிக்கு ரூமை காலி செய்துவிட்டு படிக்கட்டுகளில் இறங்கியவன் தோற்றத்தில் சில சில்லறை மாற்றங்கள். பாக்கெட்டிலிருந்து எட்டி பார்க்கும் தங்க முலாமிட்ட ஹீரோ 70 பேனா, அதன் உள்ளே இருந்தபடி மறைவாக காட்சி தரும் ரோத்மேன்ஸ் கிங்ஸை சிகரெட்டுகள் 20 கொண்ட பெட்டி, 20 கொண்ட பெட்டி, நேஷனல் போனோசோனிக் என்ற பெயர் கொண்ட ஜப்பானில் தயாரானது என்ற போர்வையில் வரும் உல்லாஸ் நகர் டிரான்சிஸ்டர் கேசட் பிளேயர், முன்னெற்றி முடியை கோதி பின்னால் தள்ளி சொன்னபடி கேட்காமல் அது ஷாம்பு குளியலில் கண்டபடி அலைவதை மனதுக்குள் ரசித்து கொண்டு லார்ஜ் வாசலுக்கு வந்தான். தூத்துக்குடிக்கு அடுத்த வண்டி எப்போ என்று கண்டக்டர் ஒருவரை துளைத்து கொண்டிருந்த சில கிராமத்து ஆட்கள் இவன் அலைபரப்பிய வாசனையால் திரும்பி, இது என்ன புதுசா மணக்கு என்று மூக்கு நிறைய இழுத்து சுவாசித்து விட்டு எஸ் கே முத்துவை பயபக்தியுடன் பார்த்தனர். ஒரு கையில் டிரான்சிஸ்டர், மறுகையில் பிரீப்கேஸுமாக அவனும் பின்னால் தலைச்சுமட்டு சாமான்களோடு கூலியாளுமாக வந்ததை கவனித்த டாக்ஸி ஒன்று மெல்ல நகர்ந்து கிட்டே வந்தது. சாமான்களை டிக்கியிலும் பிரீப்கேஸை பக்கத்திலும் வைத்து சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். முத்து தியேட்டரை தாண்டி சிபி ஹாஸ்பிட்டல், புத்தேரி, இரச்சகுளம் பிரீப்கேஸை திறந்து படம் போட்ட ஆங்கில பத்திரிகை ஒன்றை கையில் எடுத்து புரட்டத் தொடங்கினான். படிப்பது நோக்கமில்லை, அதலால் சற்று புரட்டுவதும் வெளியே வேடிக்கை பார்ப்பதுமாய். ஈசாத்தி மங்கலம் நெருங்கியதுமே நிறைய புலகம் தோன்றி புதிய பரபரப்பை அவன் மேல் ஏற்றி இறக்கியது. பத்திரிகையை மூடிவிட்டு டிரைவருக்கு சொன்னான், அதோ 2 மருதமரம் தெரியுது பாருங்கோ, அங்கே நிறுத்தினா போதும், கொஞ்சம் மெதுவா போங்க, நிறுத்தி 2 ஹாரன் கொடுங்க, யாராவது வருவாங்க. எஸ்கே முத்துவுக்கு ரோட்டோரத்து வீடல்ல, மெயின் ரோட்டில் இருந்து கிழக்காக உள்ளே செறியும் முடுக்கில் கடைசி வீட்டுக்கு முந்திய வீடு.
அந்த முடுக்கில் கார் நுழைவது என்பதோ நுழைந்தாலும் மேலேறி வருவது என்பதோ நினைக்கக்கூடியதல்ல. மெயின் ரோட்டின் மேற்கு புறமாக நின்ற மருத மரங்களும் அதை தொட்டு கொண்டு ஓடும் கால்வாயும் அதில் துணிந்து வைத்து கொண்டிருந்த ஆண் பெண்களும் மருத மரத்து நேர்கிழக்காக இருந்த காளி கோயிலும் காளி கோயிலின் படிப்புரைகளில் தாயக்கட்டம் நாயும் புலியும் போன்ற வீர விளையாட்டுகளில் மெய்மறந்திருந்தோரும் ஒருமித்து திரும்பி பார்க்க டாக்ஸி நின்றது. நின்ற வாக்கில் மூன்று முறை சங்கொலித்தது. அந்த வழியாக கார்கள் போவது ஒன்றும் புதியதல்ல என்றாலும் குறிபார்த்து அணில் அடித்ததை போன்று அங்கேயே அது நின்றதால் காரில் வந்தது யாராக இருக்கும் என்ற முனைப்பில் ஜோடி கணைகள் பல காருக்குள் எரிபட இடது கையில் பெட்டியும் இரண்டாக நெடுக்குவாட்டில் மடிக்கப்பட்ட படம் போட்ட ஆங்கில பத்திரிகையுமாக காரிலிருந்து இறங்கி சித்திரை திருநாள் மகாராஜா போல சுற்றுப்புறங்களை ஒரு பார்வை பார்த்து ஜிப் வைத்த மணிப்பர்ஸை திறந்து ரூபாயை எடுத்து டிரைவரிடம் நீட்டி இன்னும் இது யார் என்று தெரியாத வியப்பில் குளிர்நீல கண்ணாடி கலைந்த முன்சிகை தொழியுளவில் செதுக்கிய வரப்பு போல திட்டவட்டமான மீசை இந்தி சினிமா நாயகன் போன்ற பேண்ட் சட்டை அகலமான பெல்ட் ஸ்வஸ்திக் சின்னம் இறைகின்ற ஸ்டவ்வை அணைத்தது போன்ற அமைதி நம்ம காத்த முத்துல திடீரென அவனை அடையாளம் கண்ட ஒரு அவயம். ஆமா அவன்தான். அட செருக்கவில்லை, ஆள அடையாளமே தெரியலையடே, என்னென்னு மாறிப்போனா, பரட்டத்திலையும் ஊழமுக்குமா தெரிஞ்சவையலா. ஏதோ ஒரு அசிங்கத்தை சுதக்கன்று மிதித்ததை போல அவன் முகம் போனதை கண்டு பெரிய அபச்சாரம் செய்துவிட்ட குற்ற உணர்வு குடைய யாரோ ஒருவர் பெட்டி பேக்கை தூக்கி கொள்ள கீழே லெதர் சோல் கொண்ட ஷூ புன்னைச்சருகில் சாறை பாம்பு ஊர்வது போல சப்திக்க நடந்த காத்தமுத்துவின் பின்னால் இவன் கிழக்கே எங்கேயோ இருக்கான்னு சொன்னான். அவன்தானா, பயம் ஆளாயிட்டாண்டே. இங்க கடந்தா அந்த எட்டு மரக்கா வெதப்பாட்டையும் உழுதுகிட்டு ரெண்டு எருமையும் மேய்ச்சிக்கிட்டு தால கடக்கணும். பின்ன இங்கன கடந்தா எவன் தான் உருப்பிடுவான்? நல்ல சம்பா அரிசி சோறும் சாலப்புளி முளமும் தின்னு ருசி கண்டாச்சுன்னா ஈரமண்ணா விளங்குவான். எங்கேயாம் போய் நாலு காசு பார்க்கணும். எசக்கேப்பன் சொல்லச்சுல, நான் நம்பளை பத்துக்கோ, ரொம்பத்தான் தாவிடுகான்னு நினைச்சு போட்டேன். மாசம் சொலைய 100 ரூபா அனுப்புவானே பார்த்துக்கோயே. வயலை பார்த்த பிறகுல தெரியு காரியக்காரன்தாண்டே. விமர்சனங்களை பின்னணியில் விட்டு மனதுக்குள் மகிழ்ந்து அதி கௌரவத்தோடு நடந்தான் எஸ்கே முத்து. அன்று ஞாயிற்றுக்கிழமை வடக்கே இருந்து நாகர்கோயிலுக்கு போகும் பஸ் நிறுத்தத்தில் சிறியதோர் கும்பல், ஒன்றிரண்டு கிசுகிசுப்புகள், கண்கள் கலங்கி சிவந்தன. நாசி உடைத்தபடி எஸ்கே முத்துவின் அம்மா எங்கோ பார்த்து கொண்டு அப்பா அண்ணன் ஊருக்கு போகிறான் என்ற நினைப்பில் அதிகமாக வாளாட்டாமல் அடக்கி நின்ற தம்பி தங்கைகள், எஸ்கே முத்துவின் பக்கத்தில் சூட்கேஸ், பம்பாயில் கிடைக்காத அரும்பொருட்கள் கொண்ட பனையோலை கடவம், நான்கு புறமும் கொச்சை கயிற்றால் வரிந்து போய்சேருவது வரை அவிழாமல் இருக்க கட்டப்பட்டு நெறிந்து பிதுங்கியது. அதன் மேல் பெருங்காயப்பை, அதன் புறக்கோட்டு வடிவம் பார்த்தால் திருநெல்வேலி தொடங்கி பம்பாய் வரைக்குமான சாப்பாட்டு பொட்டலங்கள் போல தோன்றியது. வரும்போது இருந்ததை போலல்லாமல் நெற்றியில் பூசிய சுடலை மாடன் கோயில் திருநீறு, அதன் மேல் பத்ரகாளி கோயில் குங்குமம். ஆனால் எஸ்கே முத்து கண்களில் ஒரு வெறுமையும் துயரமும் மிடைந்து கலந்து நெருங்கி பிசைந்து கொண்டு கிடந்தன. பத்திரமா போயிட்டு வாப்பா, போனதும் எழுத்து போடு, டிக்கெட்டை மறந்துடாத, ரயிலில் ராத்திரி உறங்கிறாத, செலவாதிக்கு கிளவாதிக்கு போனாலும் யார்கிட்டையும் சொல்லி ஏப்பிச்சுக்கிட்டு போ, அப்பாவின் அறிவுரைகள். ஏ காத்தமுத்து, என்ன புறப்பட்டாச்சா? இல்லாட்டி இங்கே கடந்து என்னத்துக்கு? நம்ம பயலுக்கு அங்கே என்னமா ஒரு சான்ஸ் உண்டும்னா பாருடே, சிஸ்து பாஸ் ஆயிருக்கான் என்று ஒரு தகப்பனார் பரிந்துரை செய்தார். மக்கா, போனாலே நம்ம பூலிங்கத்துக்கு மச்சனனை போய் பார்த்து நான் சொன்னதை ஞாபகமாக சொல்லு. அந்த பூவில் இந்த பூவில் முடியாதான், அடுத்த பூவில் வேணும்னா பார்க்கலாம்னு சொல்லு. வேலை குறுணிக்கு 800 ஆயிட்டு இருக்குன்னு சொல்லு. என்ன, சரி போயிட்டு வா, போய் விவரமாக லெட்ரு எழுது என்று ஒரு கோரிக்கை. அப்போ போய் வீடெல்லாம் ஏற்பாடு செய்துட்டு எழுத்து போடு. உனக்கு அத்தானும் எப்படியும் வார ஆவணியில் கல்யாணத்தை முடிச்சு போடணும்னு சொல்லுகா. கண்டமானம் செய்யாட்டாலும் உள்ளதுக்குள்ளே செய்வா.
விளையாட்டாலும் உள்ள மெத்தனமாக இருந்துடாதே என்று அம்மா 18 முறையாக ஞாபகப்படுத்தினாள். வாழைக்குலைகளை மேலேயும் மனித குலைகளை உள்ளேயும் திணித்து கொண்டு கீரிப்பாறை நாகர்கோயில் பஸ் ஒன்று நிற்காமல் விரைந்து சீறியது. சவம் சந்த முறையில் கார் கிடைக்காது போலிருக்கே, 12 திட்டு விழ வண்டி உண்டு, அது வந்துன்னா கொல்லாம், எல்லாரும் ஏற்றுக்கிடுவான். மணி பார்க்க மணிக்கூட்டை திருப்பினான் எஸ்கே முத்து. அது மூலியாக இருந்தது. பகீர் என்ற நெஞ்ச பதங்குலைச்சல். சொன்னது போலவே திட்டு விளை வண்டி வந்தது. நின்ற வண்டியில் சாமான்களையும் ஏற்றி அவனையும் ஏற்றிவிட்டு அப்பாவும் ஏறினார். டிக்கெட் வாங்கிய போது இன்னும் 3 ஊருக்கு வரக்கூடாது என்று எண்ணினான். பம்பாயிலிருந்து வந்த ஆடம்பரத்தில் உறவினர் வீடுகள் ஒன்று விடாமல் போய் வந்ததும், கண்டபடி சினிமாவுக்கு அலைந்ததும், கன்னியாகுமரி பத்மநாபபுரம் என்று சுற்றியதும் உடம்பு மேலும் கருத்து போயிருந்தது. உடல் சற்று கனத்திருந்தது. அயிலை கருவாடு, புளிமுளம், நெத்திலி அவியல், திரச்சி மீன் தீயல் என்று சாப்பிட்டது வீண் போகவில்லை. ஆனாலும் ஒரே மாதத்தில் 1200 ரூபாயும் வெங்காயம் உரித்ததைப் போல் ஒன்றுமில்லாமல் போய் கடைசியில் டிக்கெட் வாங்கவும் காசில்லாமல் யாருக்கும் தெரியாமல் அம்மாவிடம் சொல்லி படிக்கல் வீட்டில் 100 ரூபாய் வாங்கி தந்தாள். நாகர்கோயிலில் இறங்கி திருநெல்வேலி பஸ்ஸில் அவனை ஏற்றி பஸ் புறப்பட்டதும் கண்கலங்க கையசைத்த அப்பா ஒழுகினசேரி தாண்டியதும் எஸ்கே முத்துவின் மனம் கூட்டி கழித்தது. ஊருக்கு வருவதான ஏற்பாட்டில் 2 முன்னால் சேர்ந்து பிடித்த சீட்டில் இன்னும் 28 மாதம் 50 ரூபாய் தவணையில் வாங்கிய கைக்கடிகாரத்துக்காக செலுத்த வேண்டிய கப்பம். அதையும் அனுபவிக்க முடியாமல் அக்காலை கட்டிய உரிமையில் அத்தான் எடுத்துக்கொண்டு அங்கு நீ போய் வேறு ஒன்று வாங்கிக்கொள் என்றபோது மறுக்க முடியவில்லை. இதெல்லாம் போக கூட வசிக்கின்ற குத்தாலத்திடம் இரவல் வாங்கி கொண்டு வந்த டிரான்சிஸ்டர் கேசட் பிளேயரை தங்கை கணவர் பிடுங்கி கொண்டார் அன்பாக. மேலுக்கு வேண்டுமானால் பணம் தந்து விடுகிறேன் என்று கை கழுவி விட்டார். அடுத்த முறை வாங்கி வருவேன் என்றால் யாருக்கு சமாதானம்? இந்த கடன்களையெல்லாம் கழிக்க எத்தனை ஆண்டுகள் இனிமேல்? தோ மசால் தோசா, ஊத்தப்பா ஏக் பிளேட், வடா சாம்பார் தீன் என்று கூச்சலிட வேண்டும் என எண்ணுகையில் அவன் கண்கள் கலங்கி கசிந்தன. அருமாந்த பிள்ளை, தூரா தொலைக்கு போறமேன்னு வருத்தப்படுகு என்று பக்கத்து இருக்கை பெரியவர் மனதுள் அனுதாபம் கொண்டார். இந்த கதை தீபம் இதழில் 1976 வெளிவந்த கதை. நன்றி.